எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றே ஆகணும், கொங்கு பெல்ட்டில் இந்த தேர்தல் வருது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் கூட இருக்கிற கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் இறக்கி விட்டார், ஈரோடு கிழக்கில் இறக்கி விட்டு எல்லாம் வேலை பார்த்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இன்னும் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. திமுக அதுக்குள்ளே 2-3 ரவுண்டெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இடைத்தேர்தலை வச்சு ஓபிஎஸை வந்து காலி பண்ணி விட்டணும், அவரை கட்சியிலேருந்தே நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடைத்தேர்தலை வந்து அதிமுகவை நிர்ணயிக்க முடியுமா, அதிமுகவில் யார் செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்கே நகரில் வந்து இடைத்தேர்தல் நடந்தபோது கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் 50% வாக்குகளை வாங்கினார், திமுகவே வந்து டெபாசிட் இலக்க வச்சார். ஆனால் அதே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 5.5% வாக்குகள் தான் வாங்கினார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலை வச்சு எடப்பாடி பழனிசாமி தான் கிங் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ்ஸையும் கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதே வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து தென் மாவட்டங்களில் வந்திருந்தாலோ டெல்டா மாவட்டங்களில் வந்திருந்தாலோ என் வழி தனி வழின்னு எடப்பாடி பழனிசாமினால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்காந்துருங்க, அவங்கள ஓட்டு போடுற வரைக்கும் அவங்கள்ட்ட பேசுங்க, பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. திமுக வந்து இந்த 2 வருஷம் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேளுங்க, என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அது எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த டீம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் இருக்கா அப்புறம் காங்கிரஸோட அரசியல் ஆலோசகர் சுனில், இவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் வியூகம் மத்து கொடுக்குறாரு. சுனிலும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் பழனிசாமியும் வந்து ரொம்ப நெருங்கின நட்பு. மிதுன் பழனிசாமியும் சுனிலும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சில வியூகங்களை வகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் இப்போ செயல்பட்டு இருக்கார். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு இருந்தார். இப்போ அந்த டீமும் அங்கே திமுக சைடு இருக்குது. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கும். எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 80,000, 900, 1000 வாக்குகள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். திமுகவை ஜெயிக்கணும், கண்டிப்பாக எடுத்துறது இல்லை, நம்ம திமுகவை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறார். அது சாத்தியமானால் சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை. திமுகவும் சரி களத்தில் இறங்கி ரொம்ப வேகமாக பணியாற்றிகிட்டு இருக்காங்க, அதே போல் காங்கிரஸும் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி 3வது 4வது இடத்துக்கு வர்றதுக்கே பயங்கர டவுட்டாக இருக்குது அப்படின்னு தான் அவர் தரப்பு ஆதரவாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கும் கட்சியை விட்டு நிப்பாட்டணும், கட்சிக்குள்ளே இனிமேல் அவர் தலையெடுக்கவே கூடாது, அவர் எந்த சூழ்நிலையும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். ஏற்கனவே சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டார். இப்போ ஓபிஎஸ் தான் இருந்தார். ஓபிஎஸ்ஸையும் கட்சியை விட்டு வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெரிய அளவில் கவனம் செலுத்த ஆசைப்படலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறார். இதனால தான் பார்த்திங்கன்னா மிதுனோட அவருடைய பையன் மிதுன் சொல்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், தங்கமணி இவங்களையெல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு போகாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முன்னிறுத்தி வேலுமணியை முன்னிறுத்தி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து முக்கிய தலைகள் எல்லாத்துக்கும் பிடிக்கல. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டுருக்காரு மிதுன். எடப்பாடி பையன் சொல்கிறது தான் இப்போ அங்கே வந்து எடப்பாடி தரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி மகன் வந்து மிதுன் வந்து எடுக்கிற இந்த ஐடியா வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்து, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கிகள் கண்டிப்பாக குறையும், 15% வாக்குகள் தான் வாங்குவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெட்டைலை சின்னம் இருந்தால்தான். அதே சமயத்தில் சுயேட்சை சின்னமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் 10% வாக்குக்குள்ளே தான் எடப்பாடி பழனிசாமி வாங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆட்களை இறக்கியிருக்காரு, இவ்வளோ பணம் செலவு பண்ண போறாரு, அவ்வளவு பண்ணாலும் இவரால் வெற்றி பெற முடியல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு ஆளுமை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த இடைத்தேர்தலில் இறங்கி செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம்ல அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டார், சிவபிரகாஷ் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னும் வேட்பாளரை அறிவிக்காம என்ன பண்ணுறதுன்னு ஆலோசனையிலே இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ திங்கட்கிழமை போய் அவங்க உச்சநீதிமன்றத்தில் கேட்க போகிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவங்க கொடுக்குற தீர்ப்பு எடுத்துகிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் வந்து கையை விரிச்சிருவாங்க, ரெட்டைலேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டு வச்சிருக்கிற வேட்பாளர்கள் 3 பேருமே சொல்கிற ஒரு விஷயம், ரெட்டைலேஷன் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இவ்வளவு போட்டி இருக்குது, அது வேறு இடைத்தேர்தல் வேறு, இந்த தேர்தலில் திமுக பலமாக இருக்குது, அவங்கள்ட்ட அதிகாரமும் இருக்குது பணபலமும் இருக்குது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நின்று தோற்று போனோம்னா நமக்கு திரும்பவும் மதிப்பு மரியாதை இருக்காது இந்த ஏரியாவில் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு
ரெட்டை லட்சணம் கிடச்சா நாங்கள் நிற்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்காக தான் உச்சநீதிமன்றத்தில் போய் ரெட்டை லட்சணத்தை கேட்குறாரு. ஓபிஎஸ்ஸும் வந்து இப்போ ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் எடப்பாடி பழனிசாமி எப்போ வந்து வேட்பாளர் அறிவிப்பார்னு காத்துட்ருக்காரு. பாஜக என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இருக்கிறாரு. பாஜக 30ஆம் தேதி அவங்க தரப்பில் வந்து யாருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் டென்ஷனாக தான் வச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே பாஜக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும், எடப்பாடி தரப்பு வந்து பாஜக எங்களுக்கு வேணாம், பாஜகவோட ஆதரவே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் பாஜகவோட உத்தரவுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டு பேருமே வந்து ஓபிஎஸ் தான் பாஜகவுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் எடப்பாடி வந்து மிக 1ஆம் நம்பர் அடிமை அப்படிங்கிறது உண்மை. இதை தான் வந்து சேலத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கூட இந்த விஷயத்தை சொன்னார். யார் முதல்ல காலில் விழுகிறது, எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா அப்படிங்கிறதுல தான் ரெண்டு பேத்துக்குமே போட்டி இருக்குது. பாஜக வளர்த்து விடுறதுல எடப்பாடி தீவிரமாக கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி வந்து இப்போ ட்ராக் மாதிரி ஓபிஎஸ்க்கு எப்படி துரோகம் செஞ்சாரோ அதே போல் வந்து தனக்கு 4.5 வருஷம் ஆட்சி வந்து தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்த பிரதமர் மோடிக்கும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் பாஜக மேலிடம் வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு செக் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாமே என்ன நடக்குமா அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.